కుటిలాలక సంయుక్తం పూర్ణచంద్ర నిభాననం విలసత్కుండలధరం కృష్ణం వందే జగద్గురుం. జగత్துக்கே குருவான கண்ணனம்பெருமானை வணங்குவோம். அவ்வெம்பெருமானுடைய திருமேனி அழகு கிருஷ்ணாஷ்டகத்தில் ஓரொரு ஸ்லோகத்திலும் விளக்கப்பட்டுள்ளது. குட்டிலாலக சஞ்யுக்தம், அழகிய சுருண்ட திருக்குழல்கள் தலைமையிலே நிரம்பி இருக்க பெற்றவனாய், பூர்ணச்சந்திர நிபானனம் முழு நிலவை போன்ற திருமுகமண்டலம் உடையவனாய், விலசத் குண்டலதரம் அழகிய மகர குண்டலங்கள் விளங்கக்கூடிய, அதாவது காதில் ரொம்ப அழகான அணிகலனை அணிந்திருக்கக்கூடியவனாய் கண்ணன் விளங்குகிறான். அவ்வெம்பெருமான வணங்கு சொல்லு பகவான் அவதர் நந்தகோபாலனுடைய பவனத்தில் தொட்டிலிடப்பட்டது. கண்ணனுக்கு ஜாதகர்மா முடிந்ததுன்னு பார்த்தோம். இதே சமயத்தில் வட்டி கட்டணங்கிறதுக்காக நந்தகோபாலர் முதரப்பட்டணம் போனார். வரியை கட்டிட்டு அப்படியே வசுதேவரை சந்திக்க, நீர் எதற்காக இந்த இடத்துக்கு வந்தீர்? கோகுலத்தில் ஏதோ அபசோகனம் எனக்கு தெரியறது, துர்நிமித்தங்கள்லாம் தோன்றுகிறது, உடனே போய் கண்ணனை ஜாகிரதையாக பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி வசுதேவன் அனுப்பிச்சு வச்சார். நந்தகோபாலனும் கூட வந்தவாளும் பேசிண்டேயே திரும்பி வரா, என்ன ஆபத்தாக இருக்கும், கோகுலத்தில் என்ன கஷ்டமாக இருக்கும், இவா நினச்சின்னு வர்றதுக்குள்ளே அங்கே பெரிய கஷ்டமும் வந்துடுத்து, வந்த கஷ்டம் நீங்கி போச்சு, பூத்தனா சம்ஹாரத்தை கண்ணன் முடித்தான். இப்போ நாம் பார்க்க போகிறது, பேச்சு வடிவத்தை எடுத்துக்கொண்டு பூத்தனை வந்தாள், அதாவது பூத்தனா என்னும் பெரும் அசுரப்பெண். அவள் அழகிய பெண் உருவத்தை எடுத்துக்கொண்டு கண்ணனுக்கு விஷப்பால் ஊட்டி அதன் மூலம் கண்ணனை கொன்னுடனும், இந்த திட்டத்தோடு தான் பூத்தனை வருகிறாள். கிழியே சொன்னேன், பல அசுரர்களை கூட்டி எப்படி கண்ணனை கொல்லலாம் அப்படின்னு கம்சன் திட்டம் போட்டிருக்காருன்னு சொன்னேனும் இல்லையோ, அதில் முத முதல்ல வந்தவள் பூத்தனை தான். கோகுலத்துக்குள்ளே அடி அடித்து வச்சதில் முதல் பூத்தனா, கடைசி கேசி. இவா ஒத்துருமே திரும்ப போய் கம்சனிடத்திலே இன்னது தான் கோகுலத்தில் நடக்கிறது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணதே கிடையாது. இந்த கோகுலமே ஒரு வழி பாதை போல் இருக்கு. கிழியே சொன்னேன், ஒன் வே டிராஃபிக்னு போடுறாலும் இல்லையோ, ஒரு வழியில் உள்ளே போகலாம், வெளியில் வர முடியாது. கோகுலம் அப்படி தான், பக்தர்கள் உள்ளே போனால் கண்ணனை விட்டுட்டு வர்றதுக்கு விருப்பப்படுறதில்லை, அங்கேயே இருந்துடுறா. அசுரர்கள் உள்ளே போனால் கண்ணனே கொன்னுடுறார், அதனாலையும் திரும்பி வர முடியாது. ஆக எப்படியுமே கோகுலம் ஒரு வழிப்பாதை. பூத்தனை உள்ளே வந்தால் அடுத்தடுத்தடுத்து எத்தனையோ அசுரர்கள், கடைசியாக குதிரை முகத்தோடே வந்த கேசி, மொத்த பேரையும் கண்ணன் முடித்தார். இப்போ நாம் பார்க்க போகிறது 10வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயம், பூத்தனை விஷப்பால் ஊட்டி கொண்டு வர கண்ணன் குடித்தார், பாலோடே பிராணனையும் சேர்ந்து எடுத்தார், பூத்தனை அருந்து கீழே விழுந்தாள் என்னும் சரித்திரம் முதலே சொல்கிறார். நந்த பதிவச சௌரேகே நம்ருஷேதி விசிந்தையன் ஹரிம் ஜகாம சரணம் உத்பாத ஆகம சங்கிதா கம்சேன பிரகிதா கோரா பூத்தனா பாலகாத்தினி. கம்சனாலே ஏவிவிடப்பட்ட பூத்தனா பாலகாத்தினி, குழந்தைகளை கொல்லக்கூடிய நல்ல சாமர்த்தியம், அதுக்குன்னு திட்டம் வச்சிருக்கிறவள். சிசும் சச்சார நிக்னந்தி புறக்கிராம விரஜாதிஷு, கிராமம் விரஜபூமி, இதில் கிடைக்கிற குழந்தைகளெல்லாம் பிடிச்சு பிடிச்சு நீ கண்ணனா நீ கண்ணனா நீ கண்ணனா அப்படின்னு விசாரித்து கொண்டே வருகிறாள். குர்வந்தி சாத்வதாம் பர்த்து யாது தான்ச்ச தத்ரஹி சா கேச்சர் ஏகதோபேத்திய பூதனா நந்தகோகுலம் யோஷித்வா மாயாத்மானம் பிராவிஷத் காமச்சாரிணி. தான் இந்த பூத்தனா உருவத்தோடையே போனால் கோகுலத்துக்குள்ளே விடமாட்டா, உடனே சண்டை வந்துரும்னு அவள் தெரிஞ்சுண்டா. கோகுலத்துக்கு வெளியில் நின்று தன்னுடைய பயங்கரமான உருவத்தை அழகிய பெண் வடிமமாக மாற்றி கொண்டாள். தன்னுடைய மார்பகத்தே பாலை ஊட்டி கொண்டாள், அதிலும் விஷத்தை ஊட்டி கொண்டாள். இந்த விஷம் கண்ணனை மட்டுமே முடிக்கணும், என்னையும் கொண்டுடக்கூடாது, வேற குழந்தைகளையும் கொண்டுடக்கூடாது, இந்த விஷம் கண்ணனுக்காகவே அப்படின்னு நினச்சினவ புறப்படுறா. இப்போ இனிமேல் நாம் பார்க்க போகிற ஓரொரு கதையிலேயும் அதுக்கு இருக்கிற அடிப்படையான ஆன்மீக கருத்து என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா கதை கதையான் காரணமாக நம்ம பார்த்துன்னு போயிடலாம், கதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், கதையை கேட்க கேட்கவே நமக்கு மோட்சம் கிட்டும் வாஸ்தவந்தான். ஆனால் கதையோட மட்டும் கேட்டுட்டு போடக்கூடாதே, கதைக்கு உள்ளூர உள்ளூர கருத்து இருக்கொல்லையோ, அந்த கருத்தையும் தெரிஞ்சுக்கணும். பூத்தையின் இடத்திலே கண்ணன் விஷப்பால் குடித்தாரே, அப்படி கூட விஷப்பால் ஒரு குழந்தை குடிக்குமானா?
கண்ணனுக்குன்னு எதை கொண்டு போய் சமர்ப்பித்தாலும் அதை கண்ணன் ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்ப இவன் என்னன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறா, இந்த விஷம் மற்ற குழந்தைகளையும் முடிக்கக்கூடாது, இந்த விஷம் என்னையும் கொல்லக்கூடாது, இந்த விஷம் கண்ணனுக்காக மட்டுமேன்னு வச்சாலும் இல்லையோ, அவனுக்குன்னு எதை கொண்டு போய் சமர்ப்பித்தாலும் பகவானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். இது முதல் கருத்து. அதுக்குன்னு விஷத்தை கொண்டு போய் கொடுத்து விடலாமாண்ணா, அவ கொடுத்தது விஷத்தை, நம்ம வாழைப்பழம் கொடுக்கலாமே, நம்ம சக்கரை பொங்கல் கொடுக்கலாமே, நம்ம எதை வேணால் கொடுக்கலாமே, நாம் ஆசைப்பட்டு இது கண்ணனுக்குன்னு இருக்கணும், யாரோ நாலு பேருக்கு கொடுத்துட்டு அவனுக்கும் கொடுத்தோம் என்று இல்லாமல் கண்ணனுக்கு மட்டுமே சமர்ப்பித்தால் கண்ணன் ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்னொரு விதத்தில் பார்ப்போம். பூத்தனா, பூத்தனை இடத்தே இரண்டு மார்பகங்கள், அதிலிருந்து விஷப்பால் வருகிறது இல்லையோ, அதே போல இந்த லோகத்தில் எதை நாம் வச்சுக்கணும், பூத்தனாங்கிற விட அவித்யான்னு வச்சுங்கோ. அவித்யானா அறிவின்மை, கல்வி அறிவின்மை, ஆத்மா தெரியாது, பரமாத்மா தெரியாது, பக்தினா என்னதுன்னே தெரியாது, இதுதான் அவித்யே. அந்த அவித்யக்கு ரெண்டு குழந்தைகள்னு வச்சுங்கோ. எந்த ரெண்டு? அகங்காரம் மமக்காரம். ஒரு பக்கத்தில் நானே இந்த தேகமும் ஆத்மாவும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டு ஒன்றுன்னு நினச்சிக்கிறேன்னா அது அகங்காரம். லோகத்தில் இருக்கிற மொத்தம் என்னதுன்னு நினைக்கிறேன்னா அது மமக்காரம். அகங்கார மமக்காரங்கள் இதைத்தான் அவரிடத்துல இரண்டு மார்பகங்கள்னு வச்சுங்கோ. அப்போ அவித்யாங்கிறவள் பூத்தனா அறிவின்மை அஜ்ஞானம், அதனால ஏற்படுறது அகங்காரம் மமக்காரம்ன்ற ரெண்டு கட்டது. இந்த ரெண்டுத்தினாலேருந்து விஷப்பால் இப்போ வரப்போறது இல்லையோ, அது வேற எதுவுமல்ல, நம்முடைய தீய நடத்தையே விஷப்பால். அகங்காரம் மமக்காரம் இருக்கவே தான் தீய நடத்தையில் போயிட்டு இருக்கோம். அப்போ இதையே முடிப்பதற்கு தான் இப்போ கண்ணன் என்ன பண்ணார், அந்த பாலை நன்கு குடித்தார். அப்படின்னா நம்ம தீய நடத்தைகளை ஒழிச்சுட்டார்னு அர்த்தம். அதனால என்னாச்சு, அகங்கார மமக்காரத்தை ஒழிச்சுடுவார். அதனால என்ன பண்ணார், பூத்தனையையே கொன்றுவிட்டார். அப்படின்னா நம்ம அவித்யாங்கிற அறிவின்மையையே பகவான் கொன்றொழித்து விடுகிறான் என்ன இந்த கதையை புரிஞ்சுக்கணும். கதை பூத்தனை விஷப்பால் ஊட்டி கொண்டு வந்து கண்ணனை முடிக்க பார்த்தது. கதைக்கினுடைய முடிவு கண்ணன் அந்த விஷப்பாலை குடித்து பூத்தனையே முடிச்சுட்டார். அப்படின்னா அஞ்ஞானம், அறிவின்மையாகிற இருட்டு தான் பேய். அந்த பேயையே நம்ம இடத்திலிருந்து கண்ணன் ஓட்டி விடுறாருன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நாம் எதை கொண்டு போய் கண்ணனுக்குன்னு சமர்ப்பித்தாலும் அவர் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறார், விஷமாக இருந்தால் கூட. ஆனால் நாம் விஷத்தை கொடுக்கக்கூடாது, நாம் நல்ல பாலையே கொடுக்கலாமே, பழமாக கொடுக்கலாம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனஹான்னு கண்ணனே சாதிக்கிறார் இல்லையோ. இனி கதை பார்க்கலாம். அவள் தன்னுடைய உருவத்தை மாத்தினா கண்ணனுக்கு விஷப்பாலை ஊட்டின்னு வந்தவள். பால கிரகஸ்தத்ர விசின்வதி சிசூனு எதிர்ச்சையா நந்தகிருகே சதந்தகம் பாலம் பிரதிச்சன்ன நிஜோரு தேஜசம் ததர்ஷ தல்பேக்னி விவாகிதம் பசி. வந்தவள் கடைசியா நந்தகோபாலனுடைய வீட்டு வாசலுக்கு வந்துட்டா. உள்ள கண்ணன் படுத்துருக்கிறது தெரியறது யசோதை. அப்பதான் கண்ணனுக்கு பால் ஊட்டிவிட்டு பசுமாடு கன்றுக்குட்டிகளை மேய்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட யசோத புறப்பட்டு போயிருக்கா. அதே சமயத்தில் இவனு உள்ள வந்தாளா, வந்தவன் கண்ணன் கீழே கிடக்கிறார், எடுத்து வச்சுட்டு நாம முலைப்பால் கொடுப்போம். பாலை கொடுத்து கண்ணனை குடிக்க வைத்து விஷத்தை கொடுத்து கண்ணனை கொன்னுடுவோம், இதான் அவளுடைய எண்ணம். மேல சொல்றார், விபுத்தியதாம் பாலக மாரிகா கிரகம் சச்சாராத்மா நிமீலிதே க்ஷணஹ அனந்த மாரோபய தங்கமந்தகம் யதோரகம் சுப்த புத்தி ரச்சுதீஹி. கீழே கிடக்கிற கண்ணனை பெரும் பாம்புன்னு அவன் தெரிஞ்சுக்காத போயிட்டான். என்ன சரித்திரம் சொல்றாருன்னா, ஒரு இடத்துல பாம்பு கிடக்கிறது, பார்த்தா அது கயிறுன்னு நினச்சிக்கிறோம், அது நிஜத்தில் பாம்பாக இருக்கும். பாம்பு கிட்டக்க போனால் கொட்டிடுமோ இல்லையோ, ஆனால் அது இவளுக்கு தெரியல இப்போ, இது கயிறுன்னு நினச்சிட்டுருக்கா. ஆனால் கண்ணன்கிற பாம்பு ஆதிசேஷனாலேயே காப்பாற்றப்பட்ட பாம்பு. அந்த பாம்பை எடுத்து தன்னுடைய மடியில் வச்சுட்டோம்னா ஆபத்து வரப்போகிறதுன்னு இவளுக்கு தெரியலே. அது தெரியாமல் கண்ணனை தூக்கி மடியில் வச்சுக்கிறா, பால் கொடுக்க ஆரம்பிக்கிறா. தாம் தீக்ஷ்ண சித்தாம் அதிபாம சேஷ்டி தாம் வீக்ஷாந்தரா கோஷ பரிச்சதா சிவது வரஸ்திரியம் தத் பிரபயாச்ச தரிஷித்தே நிரீக்ஷமானே ஜனனீ ஹ்யதிஷ்டதாம் தஸ்மின் ஸ்தனம் துர்ஜர வீர்யமுல்பணம் கோராங்க மாதாய சிசோர் ததாவத காடம் கராபியாம் பகவான் பிரபீட்யதத் பிராணைஹி சமம் ரோஷ சமன்விதோபிபத். அவளும் ஆசையோட பால் கொடுத்தாள், கண்ணனும் ஆசையோடே பாலை கொடுத்தாள். ஆழ்வார் பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார், பேச்சு விடநஞ்சமுல சுவைத்த மிகுஞான சிறுகுழவின்னு ஆழ்வாருடைய பாசுரம். பேய்ச்சினா பூத்தனா அசுரப்பெண், பேய்ச்சி விட நஞ்ச முலை சுவைத்த மிகுஞான சிறுகுழவி. ரொம்ப ஞானம் உடைக்கிறவர் கண்ணன், ஆனால் சின்ன குழந்தை வடிவத்தில் கிடக்கிறார். விட நஞ்ச முலை சுவைத்தான்னு பாசுரத்தில் இருக்கு,
விடம்னாலும் விஷம், நஞ்சுனாலும் நஞ்சு விஷம். விட நஞ்சா முலை சுவைத்தான் ரெண்டு வரலாமா? விஷம்னாலும் சரி நஞ்சுனாலும் சரி, இரண்டு பொருளை குறிக்கக்கூடிய ரெண்டு சப்தங்கள் வரலாம், ஆனால் ஒரே பொருளை குறிக்கக்கூடிய ரெண்டு சொற்கள் வரக்கூடாது சொல்லியோ. அப்படின்னா பூர்வர்கள் எப்படி அர்த்தம் பண்ணுறாங்கன்னா, பேச்சு பிராணன்களை விட நஞ்சமுலை சுவைத்த மிகுஞான சிறுகுழவி பேச்சி பூதனா, அவள் தன்னுடைய பிராணனையே விடும்படிக்கு கண்ணன் அவருடைய நஞ்சத்தை சுவைத்தான் மிகுஞான சிறுகுழவி. ஆண்டாளுடைய போஷரம் புள்ளும் சிரம்பினகான் புள்ளரையன் கோவிலின் வெள்ளவெளி சங்கின் பேரரவம் கேட்டலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி பேய்முலை நஞ்சுண்டுன்னு ஆண்டாள் போஷரம். கண்ணன் என்ன பண்றார், பேச்சியினுடைய முலையை சுவைத்தார், அவரிடத்திலேருந்து விஷத்தை குடித்தார், அந்த விஷத்துக்கு முறிவு மருந்து வேணுமோ இல்லையோ, நேர போய் ஆதிசேஷன் இடத்துல படுத்துனுட்டாலும் பேச்சி பிராணன்களை விடும்படிக்கு முலை உண்டார். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. வெள்ளத்தரவுன்னா திருப்பார்கடலிலே கிடக்கும் ஆதிசேஷன், வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து ஆதிசேஷன் படுக்கையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற பகவான். அதில் எதுக்காக சேமிச்சுருக்காருன்னா, இவள்கிட்ட சாப்பிட்ற விஷத்துக்கு முறிவு மருந்து விஷம் தானே, விஷத்துக்கு மருந்து விஷம், அதனால தான் ஆதிசேஷன் இடத்துல போய் படுத்துனுட்டாருன்னு ஆண்டாளுடைய போஷரம். நம்மாழ்வார் மற்றொரு இடத்துல ஆச்சரியமா சாதிக்கிறார், உடலையன்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூத் சடகோபன். பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான், அவளை ஆசையா பால் கொடுத்தா, கண்ணனை ஆசையா பாலை குடித்தார். சிறு குழந்தைகளா இருந்தா பசி அதிகமா இருந்ததுன்னா பாலை ரொம்ப வேகமா இழுக்குமோ இல்லையோ, அதே போல கண்ணனும் பாலை ரொம்ப வேகமா இழுத்தார். அவர் ஒன்றும் பூத்தனையை கொல்லணுங்கிறதுக்காகலாம் முயற்சி எடுக்கல, ஆனா வேகமா இழுக்கிறச்சே இழுத்த வேகத்துல பாலோட சேர்த்து பிராணனும் வந்துடுச்சு. அவளுதான் வச்சுக்கணுமே தவிர அவர் ஒன்றும் பாலோட சேர்த்து பிராணன் இழுக்கணும்னு பண்ணலே. மேல சொல்றார், கோராங்கமாதாய சிசூர் ததாவத. அழ்வாருடைய போஷரம் பேய்முலன் அஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்னும் திருமங்கி ஆழ்வார் சாதிக்கிறார், முலைத்தடத்த நஞ்சுண்டு துஞ்ச பேச்சி முதுதுவரை குலபதியா காலின் பின்னே என்று பெருப்பெருத்தவர்கள் நான் காத்துருக்கிறச்சே. எத்தனையோ அசுரர்கள், முதல்ல ஒரு பெண்ணு தான் அசுரத்தன்மையோட வந்தாள், சா முஞ்ச முஞ்ச அலமிதி பிரபாஷினி நிஷ்பீட்யமான அகில ஜீவ மர்மணி விவருத்திய நேத்திரே சரணவு புஜவு முகுகு பிரஸ்வின்னகாத்ராட்சிபதி ருரோதா. கண்ணன் விடாம மார்பகத்தை பிழிச்சு இழுத்தானோ இல்லையோ, இழுத்த வேகத்தில் அவருக்கு மர்ம நாடிகள்லாம் ஒடுங்கி போச்சு, பிராணம் போகிறதுன்னு தெரியறது, என்ன உற்றுடு உற்றுடுன்னு கதறத்துக்கு ஆரம்பித்தா. பதமானோபி தத்தேகா திரிகவ்யூத்யந்தர த்ருமான் சூர்ணயாமாச ராஜேந்திர மகசாசி ததத்புதம். பெரிய சரீரம் கீழே விழுந்தது, அழகான சின்ன பெண்ணா வந்திருந்தா. இப்ப கண்ணன் அவளை கொன்ன உடனே இவ்வளவு பெரிய அசுர சரீரத்தோட கீழே விழறா, அது எவ்வளவு பெருசா இருந்ததுதான், 12 மைல் தூரம். திருகவ்யூதி கவ்யூதி திருகவ்யூதி 3, 2, 6, 6, 2, 12 12 மைல் அளவுக்கு பெருசா இருந்ததா. கண்ணன் அவருடைய உடம்புலயே ஏறி ஏறி மேல விளையாடிந்தார், அவ உடம்பு எவ்வளவு துர்நாற்ற வீசணும், ஆனா கண்ணனுடைய திருவடி பட்டபடியாலே அதுவே கமகமான சந்தன வாச வீசிந்துதான். இப்பதான் அங்கேருந்து யசோத ஓடி வந்தா, ஓ கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து போல் இருக்கேன்னு பயந்து போய் எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டார். அழ்வரே போஷரத்திலே சாதிக்கிறார், பெருமான் மாயோம் தீய வலவலை பெருமாவஞ்ச பெய்விய. அதாவது தன்னுடைய தாய்முலைப்பாலில் அமுதுருக்க தவழ்ந்து தளர்நடை இட்டு சென்னு பெய்முலை வாய் வைத்து பித்தரன்னே பிறவேசனின் நாய் அம்மா நல்ல பால் கொடுக்குறேன்னு காத்துருக்கிறச்சே வேண்டான்னு தள்ளிட்டு யாரானு பூத்தனை கொடுத்த விஷப்பாலை குடிப்பாளா, இவ்வளவு சமர்த்து பிள்ளை இது அப்படின்னு நான் அசட்டு பிள்ளைன்னு அர்த்தம். இப்படி நடந்ததை போய் சமர்த்து சமர்த்துன்னு ஊர் சொல்லிக்கிறாளே, பார்த்த உடனே யசோதைக்கு பயம், ஓடி போய் குழந்தையை தூக்கி மடியில் வச்சிருந்தா கொழுமோர் காய்ச்சி கொடுத்தா. குழந்தைகள்லாம் பயந்து போயிருந்தா மோரை லேசாக சூடு பண்ணி கொடுப்பாளோ இல்லையோ, கொழுமோர் காய்ச்சி கொடுத்தா. பசுமாட்டை கொழுந்து நிறுத்தி வச்சு அதனுடைய வாழை சுத்துவாளா குழந்தைக்கு முன்னாடி, கோபுச்ச பிரமணம்னு பேர், அதை பார்த்து குழந்தை திருப்தியா இருக்கும். அவ்வியாது அஜஹா அங்கிரி, கண்ணனே உன் திருவடியை அஜந்திர பகவான் ரட்சிக்கட்டும், சூக்ஷ்மமான எம்பெருமான் உன்னுடைய முழந்தாளை ரட்சிக்கட்டும், ஊரு யஜ்ஞா யஜ்ஞமூர்த்தியான எம்பெருமான் உன்னுடைய தொடைகளை ரட்சிக்கட்டும், அச்சுதஹா கட்டித்தட்டம் உன் இடுப்பை அச்சுதன் காப்பாற்றட்டும் என்று பெருமானுக்கு ரட்சையிட்டாள். நாமே எப்பவும் சொல்லிட்டு இருக்க மொழியோ, புரஸ்தாத் கேசவ பாது, இதைத்தான் துவாதச நாம பஞ்சரம்னு சொல்கிறோம். ஒரு பஞ்சரம்ங்கிறது கூண்டு, கிளி கூண்டுக்குள்ளே இருந்தால் எப்படி ஜாகிரதையாக இருக்குமோ அதே போல 12 பெருமான்கள் சேர்த்து நம்மளையும் ஜாகிரதையாக பார்த்துப்பாடோம். ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா, இந்த பகவான் தான் எல்லாரையுமே ரட்சிக்கிறார்,
ஆனா யசோதே அவா அத்தனை பேரும் பெருமானை காப்பாற்றட்டும்னு கூறி கொண்டிருக்கிறாள். பூத்தன இடத்தே கண்ணன் விஷப்பால் குடித்து அவளை ஒழித்தான்கிற சரித்திரத்தை ஆறாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் சொல்றார். ஏதது பூதனாமோக்ஷம் கிருஷ்ணஸ்ய அர்பகம் அத்தம் ஸ்ருணியா ஸ்ரத்தையா மர்த்தியா கோவிந்தே லபதே ரதி. இப்படி யார் படித்தாலும் கோவிந்தனான பெருமானிடத்தில் அவர்களுக்கு பக்தி ஏற்படுகிறது என்று பூத்தனா சம்ஹார கதை பார்த்துட்டோம். இந்த ஒரு பெரிய ஆபத்திலேருந்து கண்ணன் தப்பிச்சான்னு சொல்றதுக்குள்ளே அடுத்த ஆபத்து காத்துருக்கு. கள்ளச்சகடம், சகடாசுரன் கண்ணனை ஒழிப்பதற்காக வருகிறான். அவனை கண்ணன் எப்படி ஜெயித்தாருங்கிறதை பொறுத்திருந்து கேட்போம். ஒரு அறிவிப்பு.